ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நமது பிஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சினிமாவில் காதலித்து நிஜத்தில் கணவன் மனைவியான சில ஜோடிகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காதல் இல்லாமல் தமிழ் சினிமாவை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி காதலுடைய பல பரிமாணங்களை தமிழ் சினிமாவில் காட்டியிருப்பாங்க இப்பையும் காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ரீல் காதலர்களாக இருந்து சிலர் ரியலாக காதலித்து நிஜ வாழ்க்கையில் தம்பதிகளாக மாறியிருக்காங்க அப்படி மாறின சில பேரை இந்த பதிவில் பார்க்கலாம்ப்பா ஃபஸ்ட்டு வந்து என்எஸ் கிருஷ்ணன் மதுரம் இந்த ரெண்டு பேருடைய தம்பதிகள் வந்து மனம் முடிச்சிருக்காங்க தனக்கு பிடித்தமானவர்களுடைய கொள்கையையும் காதலிப்பது என்பது அபூர்வமான விஷயம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனை காதலித்த மதுரம் அவர்கள் இணைந்து திரையில் நகைச்சுவை மூலமாக நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்க இல்வாழ்க்கையிலையுமே உதாரணத் தம்பதிகளாக வாழ்ந்த இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஐம்பது காலகட்டத்தில் திரையில மிக்க ஜோடியாக இருந்திருக்காங்க ஆளுமை மிக்க ஜோடியாக வந்திருக்காங்க கலைவாணர் இறந்த பிறகு மதுரம் அவர்கள் வந்து வறுமையில் வாடியிருக்காங்க மக்களுக்கு பகுத்தறிவையும் தனது காதல் மனைவிக்கு வறுமையும் தந்துவிட்டு தான் மறைஞ்சிருக்கார் கலைவாணர் இருந்து ரியல் லைஃப்க்கு மாறின ஜோடி யார்னா டனால் தங்கவேலுவும் எம் சரோஜாவும் இவர்களை இப்போ பார்த்தாலுமே வயிறு குழுங்க சிரிக்கத்தான் தோணும் அந்த மாதிரி இவங்க நகைச்சுவையே தந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபது வரைக்கும் இவர்கள் இருவருமே இணைந்து பல பட படங்கள் நடத்திருக்காங்க ஐம்பதில் வெளியான கல்யாண பரிசு இவர்களுடைய நகைச்சுவைக்கு ஒரு தனி மகுடம் தான் சொல்லணும் கல்யாண பரிசில் இவங்களுடைய காதல் பரிசையும் பரிமாறிக்கொண்ட இவர்கள் மறைந்த பின்பும் தமிழக மக்கள் இன்றளவும் இவர்களை மனதில் வைத்து கொண்டாடிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜோடி யாருன்னா பாக்கிராஜ் பூர்ணிமா மிகச்சிறந்த திரைக்கதை எழுத்தாளருமான பாக்கியராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டார்லிங் 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 அப்படின்ற படத்தில் பூர்ணிமாவோட சேர்ந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் தான் இருவருமே நிஜ டார்லிங்காக மாறியிருக்காங்க தமிழ் சினிமாவில் முக்கிய சினிமா நட்சத்திர ஜோடிகளில் பூர்ணிமா நட்சத்திரமும் முக்கியமானவங்க அடுத்த தம்பதிகள் யார்னா நிரோஷா ராம்கி செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா அப்படின்ற பாடல் மூலியமாக நிரோஷாவிற்கு காதல் பாட்டு பாடி செந்தூர பூவே படம் மூலம் காதலை வளர்த்துருக்காங்க நிரோஷா ராம்கி தம்பதியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் செந்தூர பூவே படம் மூலமாக இருவருக்கும் காதல் மலர்ந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இவங்களுடைய காதல் திருமணத்தில் முடிஞ்சிருக்கு ராம்கி இப்போது சில படங்கள் நடித்து கொண்டிருக்கிறாங்க சமீபத்தில் வெளியான லால் சலாம் படத்தில் நிரோஷாவுடைய நடிப்பு பேசப்பட்டு வருது அவர் சமீப காலமாக சீரியல்லேயும் நடிச்சுக்கிட்டு வராங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜோடி வந்து அஜித் ஷால்னி செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று விஞ்ஞானம் தேடக்கூடும் அப்படின்ற அமர்களம் படத்தில் வர்ற பாடல் வரிகள் மூலியமாக ஷால்னியை நோக்கி அஜித் பாடுவார் இந்த வரிகள் உண்மையாகி ஷால்னி அஜித் நடுவில் அமர்கலம் படத்தி அமர்கலம் படத்தில் இருவருக்குமே காதல் மலர தொடங்கியது இந்த காதல் வந்து ரெண்டாயிர ரெண்டாயிரம் ஆண்டு திருமணத்தில் முடிஞ்சது இன்று வரையுமே நட்சத்திர தம்பதிகளாக தான் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க திருமணத்திற்கு பின்பு சால்னி இருந்து விலகி குடும்பத்தில் கனவு செலுத்தி வர்றாங்க பல வெற்றி படங்கள் கார் பந்தயம் அப்படின்ற கால் முத்திரை பயிற்று வர்றாரு நம்ம தலை அடுத்த ஜோடி யாருன்னா எல்லாத்துக்கும் ஃபேவரேட்டா சூர்யா ஜோதிகா ஆஹா இப்படி ஒரு ரியல் சினிமா ஜோடியை பார்த்ததில்லையே என்று சொல்கிற அளவுக்கு சூர்யா ஜோதியாவுடைய காதல் பரிமாணங்கள் இப்பயும் எல்லாருக்கிட்டேயும் பேசப்படுது இரண்டாயிரத்தி இரு இரு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காக்கா காக்க படத்தில் ஆரம்பித்த இவங்க காதல் ரெண்டாயிரத்தி ஆறில் சில்லுன்னு ஒரு காதல் அப்படிங்கிற படத்துலேயே அந்த சமயத்தில் இவங்க இருவருமே திருமணம் செய்து கொண்டாங்க காதல் என்பது வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமாக மாற்ற சக்தி இருக்குது அப்படிங்கிறத இவங்க நிரூபிச்சிருக்காங்க இவங்க இருவரும் சேர்ந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி அதில் சில படங்களை தயாரித்து சினி சினிமாவிலையும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க சூர்யா ஜோதிகாவை தமிழக மக்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வர்றாங்க அடுத்த ஜோடி யார்னா பிரசன்னா ஸ்னேகா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அச்சமுண்டு அச்சமுண்டு படத்தில் ஜோடியாக நடித்த பிரசன்னா ஸ்னேஹா ரெண்டு இருவருமே அச்சமில்லாமல் காதலித்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கரம் பிடித்தார்கள் இவங்க இருவருமே வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தாலுமே தங்களுடைய திருமணத்தை இருவருடைய சமூகத்தின் மரபிலுமே திருமணம் செய்து கொண்டாங்க ஸ்னேகா கொஞ்ச நாள் நடிக்காமல் இருந்தாங்க இப்போ மீண்டும் செலக்டிவான ரோல்களில் நடித்து வர்றாங்க பிரசன்னா நெகட்டிவ் ரோல்கள்லையும் இரண்டாவது கதாநாயகராகவும் இப்போ நடித்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு அடுத்து நம்ம பார்க்க போகக்கூடிய ஜோடி வந்து யார்னா மஞ்சிமா மோகன் கௌதம் கார்த்திக் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை அடைய போராடி கொண்டிருக்கும் மஞ்சிமா மோகனும் கௌதம் கார்த்திக்கும் தேவராட்டம் படத்தில் இணைஞ்சு நடித்தாங்க அந்த தேவராட்டம் படத்துடைய சினிமா படைப்படிப்பில் தான் இருவருக்குமே காதல் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்தோட கௌதம் கார்த்திக்கும் மஞ்சிமா மோகனும் திருமணம் செய்து கொண்டாங்க கௌதம் கார்த்திக் இப்போவும் நிலையான இடத்திற்கு வதற்கு போராடி கொண்டிருக்காங்க மஞ்சிமா மோகன் இப்போ இருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஜோடி யார்னா அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் தயாரிப்பாளரும் நடிகையுமான கீர்த்தி பாண்டியனும் அசோக் செல்வனும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் இவங்க கடைசியாக நடித்த ப்ளூ ஸ்டார் அப்படின்ற திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது தனது வெற்றியை மட்டுமல்லாமல் சுக துக்கங்களையும் கீர்த்தி பகிர்ந்து கொண்ட விதம் இவங்களுக்கு காதல் மலர முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறார் அசோக் செல்வன் என்னப்பா வெள்ளித்திரையில் ஜோடியாக சேர்ந்து நடித்து ரியல் ஜோடியாக மாறினவங்களில் உங்களுக்கு எந்த கப்புள்ஸ் ரொம்ப பிடிச்ச கப்புள் அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா நன்றி